ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள்? முகங்களை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியை பெரிதாக தெரியவில்லை. இன்னும் ஒரு முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு நல்ல காரியமாக இருக்கின்றது. ஒரு விசை இலங்கை தேசத்திலே ஒரு ஆலயத்திலே ஒரு உபதேசியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பிரசங்கம் பண்ணின பொழுதே அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு நாய் வந்து விட்டது. அது உபதேசியாருடைய நாய். அப்பொழுது அவருக்கு அதை திரத்த முடியவில்லை, அதை கொண்டு போய் விட முடியவில்லை. சிறிது நேரம் யோசித்தார். பிரசங்கத்தை இடையிலே நிப்பாட்டி விட்டு இறங்கி அந்த நாயை கூட்டி கொண்டு போய் ஆலயத்துக்கு வெளியிலே ஒரு வேப்ப மரம் இருந்தது, அந்த மரத்தடியிலே அந்த நாயை விட்டுவிட்டு மின்றுமாக உள்ளுக்குள்ளே வந்து பிரசங்கத்தை திரும்ப ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கும் முன்னதாக அந்த இடத்திலே உள்ள பிள்ளைகளை பார்த்து கேட்டார், நான் எதிலே கடைசியாக விட்டேன் என்று சொல்லி. எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், வேப்ப மரத்தடியிலே யார் கத்திரங்களை ஆசீர்வாத கண்களை மூடி வார்த்தைக்காக. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அருமையான உங்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறோமாக வர. தகப்பனே, உங்களுடைய வசனங்களின் ஆழங்களை அறிந்து கொள்ள, உங்களுடைய கிருபையின் வரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே, உமக்குள்ள இன்னும் உற்சாகமாக வளர ஆண்டவரே, உங்களோடு கூட இடைப்பட ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படுத்த ஒரு வார்த்தைகள் கூடாகவும் ஆண்டவரை நாங்கள் விளப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியேனே, உங்களுடைய சிலுவை நிழலை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. சுயமாக காரியங்கள் வராதபடி ஆண்டவரே, ஆவியானவரே உள்ளத்தின் ஆழங்களை அறிந்து அந்த ஆழங்களிலே நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்துக்குள் இந்த நேரத்தை முழுமையாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். நீங்கள் செயல்படுங்கள் ஆண்டவரே, நீங்களே உருவாக்குகிற தேவன், நீங்களே உடைக்கிற தேவன், நீங்கள் தான் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இந்த சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இறக்கமுள்ள நல்ல தாழ்த்தனே. ஆமென், ஆமென். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் யாக்கோபை குறித்து ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகின்றார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். சிருஷ்டிப்பு என்று சொல்வது ஒரு காரியம், உருவாக்குதல் என்று சொல்லுவது இன்னும் ஒரு காரியம். நாங்கள் தாயின் கருவிலே தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் பிரசவிப்பாக நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் பிறந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சியராக ஏற்றுக்கொண்ட எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளுக்கூடாக நாங்கள் நடக்கின்ற வேளையிலே என்ன நடக்கின்றது? தேவன் எங்களை உருவாக்குகின்றார். எங்களை சிருஷ்டது மட்டுமல்ல, எங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய தாயின் கருவிலே அவன் இருந்த பொழுது தான் முந்தி பிறக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு முன்னாக பிறந்த ஏசாவை வெளியிலே வர முடியாதபடி அவனுடைய காலை பிடித்து இழுத்து விட்டு தான் வர வேண்டும் என்ற ஒரு நிப்பாக்கியம், அப்படியான ஒரு சிந்தனை உள்ளவன் தான் இந்த யாக்கோபு. ஆனாலும் அவன் அந்த இடத்திலே வந்த பொழுதும் தந்திரமாக தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் பெற்றெடுத்தான். பெற்றெடுத்த ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய வாழ்வு வாழலாம் என்று சொல்லி ஒரு வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு அவன் சென்ற பொழுது அங்கே நடந்த காரியங்களினாலே அநேக பிரச்சனைகள் கூடாக அவன் கடந்து சென்று அவன் உருவாக்கப்பட்டு அந்த இடத்திலே மீண்டுமாக தன்னுடைய சகோதரனை சந்திக்கும்படியாக வந்த பொழுது அங்கே தேவனோடு கூட அவன் போராடி கடைசியிலே தேவனோடு அவன் போராடி வெற்றி பெற்றதனாக அவன் அந்த இடத்திலே அவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அங்கே உருவாக்கப்பட்ட ஒருவனாக, தன்னால தன்னுடைய சொந்த ரெண்டு காலாலையும் நடக்க முடியாதவனாக அந்த கோலின் உதவியோடு அவன் வருவதை காண்கின்றோம். இதுதான் தேவன் உருவாக்குகின்றது. எப்படித்தான் தேவன் உருவாக்குகின்றார்?
சிருஷ்டித்தப்பொழுது நாங்கள் பிறந்த பொழுது எங்களுடைய ஜெனட்டிக்ஸ் இல்லை சில காரியங்கள் இருக்கின்றது. சிலவரை நாங்கள் சில காரியங்களிலே எங்களை விட முடியாத பழக்க வழக்கினால சில காரியங்கள் எங்களுக்கு முற்கோபம் வரலாம். அல்லது நாங்கள் அப்படி வார்நிலையத்தில் சொல்லுவோம், என்னுடைய அப்பாக்கு இப்படி கோபம் வந்து அதனால தான் எனக்கு வருகிறது. சில சாட்டு போக்குகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆனால் தேவனங்களை உருவாக்குகின்ற பொழுது, தேவனங்களை ஒரு படிக்கூடாகங்களை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் உருவாக்கப்படுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம். அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகின்றார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே என்று சொல்லி அப்படியாக உருவாக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை நீங்கள் உருவாக்கப்படுகின்ற நிலையிலே இருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த நாட்களிலே பலவிதமான கஷ்டத்துக்கூடாக, வேதனைக்கூடாக, துன்பத்துக்கூடாக, உருவாக்குகின்ற சில காரியங்களுக்கூடாக கடந்து செல்வோம் என்று சொன்னார். சில வேளையிலே உடைய மனதில ஏன் எனக்கு இந்த காரியங்கள் வந்தது, இப்படியான ஒரு பயத்தோடு ஒரு திகிலோடு வாழ்வோம் என்று சொன்னார். இந்த வேளையிலே தேவன் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகின்றார், ஆவியானவர் உங்களுக்குள் இடைப்பட விரும்புகின்றார். சில வேளையிலே எங்களுடைய எதிர்கால காலத்து காரியத்தை குறித்து மிகவும் பயமான காரியங்களாக இருக்கலாம். ஆனவரே, என்னுடைய வேலையிலே வேலை குறைந்து கொண்டு போகின்றது, அந்த இடத்துல என்னுடைய அவசர குறைந்து கொண்டு போகின்றது, எங்கே எனக்கு லேஆஃப் தந்து விடுவார்களோ, தந்து விடுவார்கள், நான் இன்னும் நிலைமைக்கு போய்விடுவேன், அது என்னுடைய பிள்ளைகள் இப்படியான வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள், ஏன் நான் அப்படியாக அவர் போய்கொண்டிருக்கிறார், முடிவு எப்படி ஆகும், அல்லது என்னுடைய கணவன் இப்படியான காரியங்களை செய்கிறார், அவருடைய முடிவு எப்படி ஆகும், மனைவி இப்படி செய்கிறார்கள், பல காரியங்களை குறித்து சிந்தித்து அப்படியான வேதனைகளை பட்டு ஒரு பயத்தோடு கூட இந்த நிலையிலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னார். ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகின்றார். ஆமென். உங்களோடு கூட அவர் பேச விரும்புகின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிறந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரை எந்த ஒரு சிறிய காரியத்தை குறித்தும் நான் பயப்படவில்லை, நான் பயமில்லாத ஒருவன் என்று சொல்லி, ஒரு காரியத்தை குறித்து நான் பயமில்லாத ஒருவனாக இருந்து வந்தேன் என்று சொல்லி உங்களில் யாராவது சொல்வீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்காதபடி நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆமே. அப்படி இல்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள நான் பயந்திருக்கிறேன், கத்தர் என்னை இப்படியாக நடத்துகிறார் என்று சொன்னால் தேவன் இந்த வேளையிலே உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்த்துக்கிறோம், அவங்க சொல்லுகின்றார், யாக்கோவே உன்னை சிருஷ்டித்தேன், இஸ்ரவேலே நான் உன்னை உருவாக்கினேன், நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி தேவன் சொல்லுகின்றார். நமது வாழ்க்கையிலே ஏன் அதில் எப்படி இந்த பயம் உருவாகின்றது, நமது வாழ்க்கையிலே எப்படியாக இந்த பயம் உருவாகின்றது என்பதை குறித்தும், அப்படியான பயத்தினால என்ன விதமான தீமைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றன என்பதை குறித்தும், இப்படியான காரியத்திலிருந்து நாங்கள் எப்படி விடுபட்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம் என்பதை குறித்தும் சுருக்கமாக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். முதலாவதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தரின் செயலை காணுகின்ற பொழுது, கர்த்தர் சமுதாயத்திலே அல்லது எங்களுடைய திருச்சபையிலே அல்லது எங்களுடைய நாங்கள் பார்க்கின்ற காரியங்களை அவர் தன்னுடைய செயல்களை செய்கின்ற பொழுது எங்களுக்கு பயம் உருவாகின்றது. உதாரணமாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 41வது வசனம், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 41வது வசனம், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று அக்கரைக்கு போகும்படியாக அவள் அந்த கப்பலிலே அவர்கள் பிரயாணித்துக் கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்திலே பெரிய காற்றும் அது பெரிய புயலும் அந்த இடத்திலே உருவாக்கி கப்பல் அசையத்தக்கதாக பல காரியங்கள் எழும்புவதை நாங்கள் காணலாம். அந்த வேளையிலே அந்த இடத்துல இருந்த சீசர்கள் 40வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி இயேசு அந்த சீசர்களை பார்த்து கேட்கின்றார். ஏன் என்று சொன்னால், இயேசு தன்னுடைய படைகளை இருந்த பொழுதிலும், இயேசு அந்த படகின் பின்னணியத்திலே அவர் படுத்திருந்த பொழுதிலும், அவர்கள் வெளியிலே கண்ட காரியங்களை கண்ட பொழுது அவருடைய மனதிலே ஒரு பயம் உருவாகினது. அன்று இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் எங்களுடைய படகிலே, எங்களுடைய வாழ்க்கையின் படகிலே இயேசு இருக்கின்ற வேளையிலும் கூட அவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவரை நான் நம்பி வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன் என்று நினைவு இருந்தும் கூட வாழ்க்கையில் நடக்கின்ற சில காரியங்களிலே நாங்கள் பயந்தவர்களாக இருக்கின்றோம். எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு பயம் உருவாகின்றது.
அவர் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவன். ஏனெனில் அப்படியான ஒரு பயம் உருவான ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையிலே நான் இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் எனக்கு நீ ஒப்புவித்து என்னோடு கூட நீ நடக்கின்ற பொழுது உன்னுடைய பயத்தை நீக்கி உன்னோடு கூட நீ பயப்படாதபடி ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த காலங்களிலே சொல்லுகின்ற அந்த பயம் எங்களுடைய விசுவாசம் குறைகின்ற பொழுது எங்களுக்கு பயம் கூடுகின்றது. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், மிகவும் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டோம் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பயப்படுகின்ற பொழுது, பயம் கூடுகின்ற பொழுது அங்கே விசுவாசம் குறைகின்றது. ஆனால் விசுவாசம் கூடுகின்ற பொழுதும் பயம் இருந்த இடத்தை தெரியாமல் ஓடிவிடுகின்றது. எதிர்காலத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில எப்படியாக இந்த காரியம் நடைபெறும் என்று சொல்லி அப்படியான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமாக கொண்டு வந்து போடுகின்ற பொழுது தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ளே உறுதியாக வருகின்ற வேளையிலே பயம் அதை எங்களை விட்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. அதே அடுத்து அதிகாரம் இரண்டாம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் காணலாம். மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளோர் ஸ்திரீ 28வது வசனம் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 28வது வசனம் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். ஆமென். நாங்கள் வாசித்த இந்த 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 சிறிய பகுதிக்குள்ளாக நாங்கள் தெரியும் பெரும்பாலுடைய கதையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அந்த இடத்திலே சொல்லுகிறார், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 28வது வசனத்திலே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பின்பாக அங்கு பார்க்கின்றோம், இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார், தன்னிடத்திலே சமீபத்தை அறிந்த அந்த ஸ்திரியானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ஸ்திரியுடைய வாழ்க்கையிலே தான் சுகப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு முக்கியமான காரியமாக இருந்தது. ஆனாலும் அது தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற நிச்சயத்தோடு கூட அந்த இடத்திலே போய் வஸ்திரத்தை தொட்டப்பொழுது அவர் சுகமடைந்ததை நாங்கள் காண்கின்றோம். ஆனாலும் தான் இவ்வளவு சடக்கூட்டத்தின் மத்தியிலும் அவரை நான் தொட்டபொழுது சுகமடைந்த இந்த சந்தோஷத்தை விட என்னை தொட்டதை யார் என்று சொல்லி தேவன் கேட்ட பொழுது அவருடைய செய்கை எப்படியாக இருந்ததோ என்று சொல்லி அவள் நினைத்த பொழுது தன்னை அறியாமல் தன்னை உள்ளத்துக்குள்ளே அவள் பயந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்றோம், அவள் முன்பாக வந்து விழுந்து அந்த இடத்தில் சொல்லுகின்றாள், பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து காரியத்தை சொல்வதை காண்கின்றோம். தேவனுடைய காரியங்களை காண்கின்ற பொழுது, அவருடைய மகத்தான காரியங்களை காண்கின்ற பொழுது, அவர் எப்படியாக வாழ்க்கையிலே காரியங்களை நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களை அறியாமலே எங்களுக்குள்ளே ஒரு பயம் உருவாகின்றது. அது தேவனுடைய பயமாக இருக்கிறது. தேவனுடைய காரியங்களை பார்க்க வேண்டிய அப்படியான காரியங்களை பார்க்க கூடுமான ஒரு காரியமாக அது அமைந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அந்த ஸ்திரியானவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை குறித்து அந்த இடத்திலே சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். அப்படியே அந்த இடத்திலே அந்த ஸ்திரியானவர் சொன்ன பொழுது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆப்பிரியமானவர்களே, தேவனுடைய செய்கைகளை நினைத்து அவருடைய மகா உன்னதமான காரியங்களை நினைத்து அவரோடு நாங்கள் தொழுது கொண்டு அவரோடு கூட உறவாடுகின்ற பொழுதிலே தேவனுடைய பயங்களை நீக்கி சரியான விசுவாசத்தின் உறுதி எங்களை கொடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். நாங்கள் பார்த்தவருடைய வாழ்விலே பயம் எப்படியாக உருவாகின்றது என்று முதலே கர்த்தரின் செயலை காணும் பொழுது எங்களுக்கு பயம் உருவாகிறது சொல்லி பார்த்தோம். இன்னும் ஒரு காரியம், சத்துருவின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பயம் உண்டாகின்றது. இந்த சத்துருவின் வார்த்தைகள் எப்படியாக எங்களுக்குள்ளே வருகின்றது? சில வேளைகளிலே எங்களுடைய நண்பர்கள் அல்லது நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே இருக்கின்றவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அல்லது நடைபெற்ற சில காரியங்களை கண்டு எங்களிடத்திலே சொல்லுவார்கள், பார்த்தீங்களா உங்களுக்கு இப்படியான ஒரு காரியம் இருக்கு, இது முடிவு உங்களுக்கு தெரியுமா, அல்லது பார்த்தீர்களா இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறீர்களே, இதனுடைய முடிவு தெரியாதபடி நடந்து கொண்டிருக்கிறீர்களே, இப்படியான நிலையிலே நீங்கள் எப்படி போவீர்கள் என்று சொல்லி சத்துருவான ரீதியாக சில விதமான காரியங்களை தேவனுடைய தேவனோடு உள்ள விசுவாசத்தை உடைக்கும்படியான காரியங்களை விசுவாசமானவர் எங்களுக்குள்ளே வந்து போடுகின்றார். இந்த சத்துருவின் வசனங்களை கேட்டு அதன்படி நாங்கள் அமைந்து போகின்ற பொழுது தேவனுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறவர்களாக போகின்றோம். அந்த வேளையிலே பயம் எங்களை வந்து ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம்
பதினேழாவது அதிகாரம், ஒரு சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம். ஒரு சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம். சவுல் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஆமென். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் சொல்லி பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் கோலியாத் அந்த இடத்திலே வந்து அவர்களை விரட்டும்படியாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோவ பண்ணும்படியாக, அவர்களை பயப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையில அவன் அந்த இடத்திலே நிந்தித்து தேவனுடைய இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தான். இதன் பொழுது அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, அதிலே நாங்கள் பதினாறாவது வசனத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால், அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆம்பிரியமானவர்களே, பழையப்பட்ட காலத்திலே அங்கே பெலிஸ்தியர்கள் கைக்கு தப்பும்படியாக இஸ்ரவேலிய ஜனங்கள் இருந்த பொழுது அங்கே பெலிஸ்தியர் அந்த இடத்திலே வந்து அவர்களை உன்னதமான தேவனை நிந்தித்து காரியங்கள் சொல்லுவதை பார்க்கின்றோம். அது சொல்லுவது மட்டுமல்ல, காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் அந்த இடத்திலே காரியங்கள் நடைபெறுகின்றது. இந்த நாட்களிலே அப்படி நடைபெறாவிட்டாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே கனவுகளிலும் அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் நினைவுகளிலும் பல பெலிஸ்தியர்கள் அடிக்கடி வந்து காரியங்களை எங்களுக்கு எதிராக சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். பல பெலிஸ்தியர்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து காரியங்களை எதிராக சொல்லுகின்றார்கள். வைத்தியர்கள் அந்த இடத்திலே வந்து அவருடைய பிளட் ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் போகின்ற பொழுது அந்த இடத்திலே வந்து அதை காட்டி சில காரியங்களை சொல்லுவார்கள். அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய மனைவி கணவனிடத்திலே வந்து சில காரியங்களை சொல்லுவார்கள், கணவன் மனைவிடத்திலே வந்து சில காரியங்களை சொல்லுவார்கள், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே வந்து சில காரியங்கள், அப்படி சில காரியங்கள் மூலமாக தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை வெளியிலே ஏற்படுத்தி கொண்ட எங்களுடைய அறிவினாலே சில காரியங்களை நாங்கள் வந்து சொல்லுகின்றோம். தேவனுக்குள்ளே உள்ளான விசுவாசம், அந்த ஆழமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இந்த பிழையான காரியங்கள் உலகத்திலே இருந்து வாழ்கின்ற எந்த காரியங்களும் என்னுடைய விசுவாசத்தை அசைக்க முடியாது. எத்தனை நீங்கள் ஆமே சொல்றீங்க? ஆமே ஆமே சொன்ன பொழுது அறிஞர் எழுந்து விட்டீர்கள். ஆமே. எத்தனை பேர் நாங்கள் அவ்வளவு ஒரு விசுவாசமான ஒரு வாழ்க்கை கூட போகும்படியாகத்தான் தேவனங்களை வழி நடத்துகின்றார். பிழையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சத்துருவின் காரியங்கள் பல வழிகளிலே வந்து எங்களை சேருகின்றது. ஆனாலும் அதை சரியாக நிதானித்து நீதியாக இதுதான் காரியம் என்று நடக்கின்ற வழியிலே தேவன் அதை கனப்படுத்துகின்றார். அவருடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்துகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 6 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் என்று சொல்றது. அதிகாரத்தை நாங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலே வருகின்ற காரியம் அங்கே எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஏசாயின் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே அசீரியா ராஜா சில விதமான பிழையான காரியங்களை ராஜாவுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக சொன்னார்கள் என்று சொல்லி அந்த காரியங்களை ஏசாயா தீர்க்கடத்திலே சொன்ன பொழுது அந்த தீர்க்கன் அந்த இடத்திலே வந்து காரியங்களை விளங்கப்படுவதை காண்கின்றோம். ஒரு காரியத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில பேர் எங்களுக்கு எதிராக அல்லது சில உலக காரியங்களினாலே அல்லது உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு விரோதமான அல்லது எங்களுக்கு எதிரான காரியங்களை பேசுகின்ற பொழுது நாங்கள் பேசுகின்ற காரியத்தையும் அவர்கள் பேசுகின்ற காரியத்தையும் தேவன் காண்கின்றார். அதே மாதிரி நாங்கள் நினைப்பதென்று அவர் சொன்னதை யாருக்கு தெரியும், எனக்குத்தானே அவர் இப்படி பேசினார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் பேசுகின்ற காரியத்தையும் மற்றவர்கள் எங்களுக்காக அல்லது எங்களுக்கு எதிராக பேசுகின்ற காரியத்தையும் இரண்டு காரியத்தையும்
தேவன் காண்கின்றவராக இருக்கின்றார். அது காண்பது மட்டுமல்ல, அவருடைய நொடிப்பொழுதிலே நடக்கின்ற விஷயங்களை ஆழமாக காண்கிற தேவனாகவும் அவர் இருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், காதை உண்டாக்கினவர் அதை கேட்க மாட்டாரோ என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோம். தேவன் எங்களுக்கு எதிராக பேசுகின்ற எல்லா காரியங்களையும் அவர் கேட்கின்றார், நாங்கள் பேசுகின்ற காரியத்தையும் கேட்கின்றார். எல்லா வார்த்தைகளிலும் எங்களை நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்துவதற்கு அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சாதாரண வாழ்வு அல்ல. சிலவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்வது, ஏதோ ஆரம்பத்திலே நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இப்படி வாழ்க்கையை நாங்கள் போகின்றோம், ஆராதனைக்கு வருகின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், உதவ வசனத்தை கேட்கின்றோம், பிரதர் சிஸ்டருக்கு பிரைஸ்லோ சொல்லுகிறோம், அப்படியே கலந்து போகின்றோம். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று யோசிக்கின்றோம். இப்படியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது ஆண்டவர் இயேசு எங்களை தெரிந்தெடுத்து, மகனாக மகளாக தெரிந்தெடுத்து, ஆழமான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி நிறுத்தி, பலவான்களாக எங்களை மாற்றி, எங்களின் மூலமாக அநேகர் தன்னுடைய சமூகத்துக்கு சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு மகனாக ஒரு மகளாக என்னையும் உங்களையும் அவர் நிறுத்தி இருக்கின்றார். எங்களிடத்திலிருந்து அநேக எதிர்பார்ப்புகளை அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். எங்களிடத்திலிருந்து அநேக காரியங்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய பிள்ளை இப்படி செய்வானா, என்னுடைய பிள்ளை எனக்காக எழுந்து நிற்பானா, என்னுடைய பிள்ளை எனக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே எதிர்பார்க்கின்றார். தேவாளுடைய இரண்டு பிள்ளைகள் அங்கே காயின் ஆவேலாக இருந்தார்கள். அங்கே காயினும் ஆவேலும் தேவன் சொன்னதின் பிரகாரமாக தன்னுடைய காணிக்கைகளை அந்த இடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த காணிக்கையில் அங்கே கொண்டு வந்த பொழுது ஆதியாகமம் 4:5-6 நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த இடத்திலே காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்காதபடியும் ஆவேலின் காணிக்கை அந்த இடத்திலே அவர் அங்கீகரித்ததையும் நாம் காணக்கூடியதாக இருந்தது. அந்த காரியம் நடைபெற்ற பின்பு நடக்கின்ற காரியத்தை நாங்கள் 5 காணலாம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. 6 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அவனுடைய முகநாடி வேறுபட்டது. உடனே அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அந்த இடத்திலே பார்த்து கேட்கின்றார், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உனக்கு அதாவது உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று இரண்டு காரியங்களையும் தெளிவாக காண்கின்றார். நாங்கள் வாழ்கின்ற உலகத்திலே யாராவது ஒரு கதைக்கின்ற பொழுது, ஒருவரோடு கதைக்கின்ற பொழுது அவருக்குள்ளே முகநாடி வேறுபட்டால் நாங்கள் சில வழிகளே அதை கண்டுவிடுவோம். ஏன், அவர் கதைத்தபடினால அவருடைய முகம் சற்று மாறிவிட்டது, அல்லது அது முகம் கருத்து விட்டது, அல்லது முகம் நீண்டு விட்டது, ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் சொல்வோம். ஆனால் அவருக்குள்ளே எரிச்சல் உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அது எங்களுடைய சாதாரண கண்களாலே காண முடியாது. அட்லீஸ்ட் அவருடைய காதினால ரெண்டு புகை போனால் எங்களுக்கு தெரியும் அவருக்கு எரிச்சல் உண்டாகி விட்டது என்று சொல்லி. ஆனால் அவருக்கு எரிச்சல் உண்டாகவில்லை, உண்டாகிறது உண்டாகாததை எங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் கண்ட மாத்திரத்திலே, அவருடைய முகநாடி வேறுபட்ட மாத்திரத்திலே, அவருடைய உள்ளத்துக்குள்ளே அவன் எரிச்சல் உண்டான மாத்திரத்திலேயே அடுத்த வசனத்திலே அவனை கேட்கின்றார், ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாகினது? ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது? பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நுணுக்கங்களையும், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை படைத்து, நம்மை உருவாக்கி, சிருஷ்டித்து நம்மை உருவாக்கின தேவன், எங்களை பயப்படாத என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்த தேவன், எங்கள் ஒவ்வொருவருடைய செய்கையில் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு நுண்ணியமான காரியங்களையும் அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார், அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். சில வேளைகளே நாங்கள் பார்க்கலாம், மற்றவர்கள் என்னை காணவில்லை, யாருக்கு என்னை தெரியும், பாசல் என்னை காணவில்லை, மூப்பர்கள் என்னை காணவில்லை, சபையின் பிள்ளைகள் என்னை காணவில்லை, இந்த நாளில் நான் செய்வதை யாருமே காண மாட்டார்கள் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில சில பிழையான பார்வைகள், அல்லது வாழ்க்கையிலே காணப்படுகிற சரியான தீய குணங்கள், அல்லது வாழ்க்கையிலே வருகின்ற முன்கோபங்கள், அல்லது நாங்கள் உலக மக்களுடைய கதைக்கின்ற பொழுது வார்த்தையிலே போகின்ற காரியங்கள், அப்படியான பல காரியங்களை யாருமே கவனிக்கவில்லை என்று சொல்லி பேர் சொல்லி அழைத்த நாங்கள் வெளியிடத்திலே செய்யலாம். ஆனாலும் பேர் சொல்லி எங்களை அழைத்த தேவன்,
எங்களை சிருஷ்டித்து எங்களை உருவாக்கி பயப்படாது என்று சொன்ன தேவன் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படிநிலைகளையும் நுண்ணியமாக அவர் பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் யாருக்காக நான் சொல்லுவேன், எல்லோருமே பெர்ஃபெக்ட் என்று சொல்லி நாங்கள் யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணித்தியாலமும் தேவனுக்குள்ளாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு வருகின்றோம். அதுதான் ஒருவர் சொன்னார், ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கின்ற பொழுது தூரத்தில் இருந்தால் அதுக்குள் இருக்கிற சிறிய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் முன்னுமாக முன்னேறி செல்லுகின்ற பொழுது, அல்லது வெளிச்சத்தை கிட்டுதலாக நாங்கள் நெருங்குகின்ற பொழுது, நாங்கள் காண முடியாத சிறிய சிறிய காரியங்களை கூட என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வசனத்தை வாசித்து ஜெபித்து அவரோடு கூட நாங்கள் இன்னும் நெருங்குகிற பொழுது, இன்னும் அதிகமாக கிட்டே சேருகின்ற பொழுது, ஒரு வாழ்க்கையினுடைய சில விதமான காரியங்களை, எங்களுக்கு பிழை என்று தெரியாதபடி எங்களுக்குள்ள மறைந்திருக்கின்ற காரியங்களை தேவன் அந்த இடத்துல சுட்டி காட்டுவார். ஏனென்று சொன்னால், எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி எங்களை நாங்களுடைய பாவத்தில் இருந்து எங்களை மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய குமாரனை உலகத்துக்கு கொடுத்து அந்த அளவு அன்பினாலே எங்களை இடைகட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கின்றார். பயப்படாது என்று சொன்ன தேவனாக இருக்கிறார். அப்படி சொன்னபடியினாலே அவர் எங்கள் மேலே அதிக கரிசனை உள்ள தேவனாக இருக்கின்றார். எனவேதான் ஒரு வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளிலும் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பயம் ஏன் எப்படி உருவாகிறது குறித்து இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். மூன்றாவதாக, கர்த்தருக்குள் பிரவாசம் அடையும் மக்களை பார்க்கும் பொழுது அல்லது அப்படியான மக்களை காணும் போது மற்றவர்களுக்கு அந்த இடத்திலே பயம் உருவாகின்றது. தேவனுடைய பிரசனத்தை நாங்கள் தாங்கி செல்லுகின்ற வேளையிலே, கர்த்தருடைய பிரசனம் எங்களுக்குள் இருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் தாங்கி எங்களுடைய வாழ்க்கையை படிகளிலே நாங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் தேவனுடைய பிரசனம் இந்த மனதிலே இருக்கின்றதே, எப்படி அது உருவாகிறது என்று சொல்லி நினைத்து பயந்து தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பாதைகளை ஆண்டவர் திறக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க போடுகின்றேன். சங்கீதம் 40வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 40:3. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அந்த சங்கீதத்தை நாங்கள் வாசிப்பார்மோ சொன்ன மூன்று அவசரம் சொல்லி, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அபிஷேகத்தை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்களை கண்டு பயத்தினால் இவர் எப்படிப்பட்டவர், ஏன் இப்படியாக காரியங்கள் நடைபெறும், ஏதோ ஒன்று இதில் இருக்கிறது என்று சொல்லி அதனாலே அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல யாத்திராமம் 34வது அதிகாரத்துக்கு வருவோம் என்று சொன்னால், தன்னுடைய மோசையினுடைய காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். யாத்திராமம் 34வது அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தேவன் எவ்விதமாக இந்த காரியங்களை வழிநடத்தினார் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாத்திராமம் 34வது அதிகாரம் 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனுடைய பிரசன்னம் அல்லது தேவனுடைய கிருபை அல்லது தேவனுடைய ஆவியின் வல்லம் எங்களுக்குள்ளே நிறையப்படுகின்ற பொழுது எங்களுடைய முகம் பிரகாசம் அடைகின்றது. எங்களுடைய முகம் பிரகாசம் அடைந்து அடைவது மாத்திரமல்ல, தேவனுடைய கனிகள் எங்களுக்குள்ளே இருந்து உருவாகின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சப் பைப் மாதிரி, மற்றவர்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்கின்ற பைப்புகள் மாதிரி தான் நாங்கள் இருக்கின்றோம். எப்படி என்று சொன்னால், பெரிய இடத்திலிருந்து தேவனுடைய ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் நிறைக்கப்பட்டு, அவருடைய ஆவியினாலே கிரியையினாலே அவர் நாங்கள் புனிதமாக நிரப்பப்பட்ட அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதாவது தேவனை எங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை நடை உடை பாவனையிலே எங்களுடைய முகத்திலே நாங்கள் பேசுகின்ற பேச்சிலே எங்களுக்குள்ளே இயேசு ஜீவிக்கிறார் என்பதை மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்களே, நாங்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம், நாங்கள் குழந்தைகளைப் போல இராமல் நாங்கள் பெரியவர்களாக தேவனுக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். அநேகர் நாங்கள் சொல்லுவோம், சில வேளையிலே நான் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டு 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம், நான் எவ்வளவோ நான் வேதத்தை ஆராய்ந்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், தேவனுக்குள்ளே நான் நெருங்கி இருக்கின்றேன், எனவே நான் குழந்தையிலே நான் இப்பொழுது நெருங்கி நடக்கின்ற ஒரு பிள்ளையாக தேவனுக்குள்ளே நடக்கின்ற ஒரு பிள்ளையாக நான் போகின்றோம் என்று சொல்லி சொல்லுவோம். உண்மைதான், அது நல்லதுதான். ஆனால் நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்றோமா அல்லது வளர்ந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். எப்படி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும், எங்களுக்கு எதிராக ஒருவர் ஒரு காரியத்தை பேசிவிட்டால் அதை நாங்கள் தாங்கிக் கொண்டு அதை நடக்கக்கூடியதாக இருக்கின்றதா,
அல்லது நாங்கள் அவர்களிடத்திலே போய் ஏனெனக்கு எதிராக இப்படி பேசினாய் என்று சண்டை தொடர்ந்தவர்களாக இருக்கின்றோமா? அல்லது எங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகின்ற பொழுது நான் எல்லாவற்றையும் சரியாக செய்தேன், ஏன் எனக்கு விரோதமாக நான் செய்யாத ஒன்றை குறித்து எனக்கு குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொல்லி என்னுடைய மனதுக்குள்ளே நான் நினைப்பேன் என்று சொன்னால், ஏன் நான் ஒன்றுமே செய்யவில்லை எனக்கு எதிராக ஏன் பேசுகிறார்கள் என்று சொல்லி நினைப்பேன் என்று சொன்னால், அந்த காரியத்தை நான் எப்படி கையாளுகின்றேன்? நான் சிறுவழியாக இருந்தபொழுது எப்படி கையாண்டேன்? தேவனுக்குள்ளே வளர்ந்த பொழுது நான் எப்படி கையாளுகின்றேன்? அல்லது நான் அவரை எனக்கு கழித்து விட்டார், நான் அவரை நீ பார்க்கவே மாட்டேன், அவரோடு நான் கதைக்கவே மாட்டேன் என்று சொல்வேன் என்று சொன்னால், இன்னும் சூப்பி போத்தலிலே பாலை கொடுக்கின்ற ஒரு மனிதனாகத்தான் நான் இருக்கின்றேன். பிரியமானே, இது ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலே மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கின்றது. அநேக பிரசங்களை நாங்கள் கேட்கின்றோம், அநேக செய்திகளை கேட்கின்றோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்றோமே, உங்களுக்கு தெரியுமா, சபை என்று சொல்லுவது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கூட்டாக ஒரே மனமாக உருவாக்கி அந்த இடத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கின்றார். அந்த ராஜ்யத்தின் கட்டுகின்ற ஒவ்வொரு கற்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் கல்லுக்கும் கல்லுக்கும் இடையிலே நான் உன்னோடு இருக்க மாட்டேன், இந்த கல்லில் இருந்தால் நான் இதோடு சேர மாட்டேன் என்று சொல்லி இந்த கற்களுக்குள்ளே பிரிவினை வரும் என்று சொன்னால், அதை கட்டுகின்ற தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார்? ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஏதோ தானோ என்று சொல்லி வந்து இந்த இடத்துல இருந்து கைகளை கரைத்து எடுத்து பாட்டு பாடி ஆட்களுக்கு விஷ் பண்ணிட்டு போகின்ற ஒரு காரியம் அல்ல. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறித்த நோக்கத்தை வைத்திருக்கின்றார், குறித்த திட்டத்தை வைத்திருக்கின்றார். சபையிலே கட்டப்படுகின்ற சபையின் கற்களாக இருக்கின்ற பொழுது இந்த கல்லு நான் இந்த சபையில இருக்க மாட்டேன், இந்த சபை எனக்கு கூடாது என்று சொல்லுமென்று சொன்னால் அது ஒரு ஓட்டையான இடமாக மாறிவிடும். தேவனுடைய சபை என்று சொன்ன நான் பேசுவது இந்த சபையில உலகளாவிய சபையை குறித்து நான் சொல்லுகின்றேன். தேவன் தன்னுடைய மனவாட்டி சபையை கட்டுகின்ற பொழுது நானும் நீங்களும் அந்த மனவாட்டி சபையின் ஒவ்வொரு கற்களாக இருக்கின்றோம். அந்த கற்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாங்கள் சரியாக செய்யாதபடுத்து, அது அந்த கற்களினால எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரியான நிலையை நாங்கள் இல்லாதபடிக்கு போகும் என்று சொன்னால் அந்த கல்லை யார் நிரப்புவார்கள்? அதற்காகத்தானே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு முழுமுடி சூட்டப்பட்டு நானும் நீங்களும் வெண்ணங்கி தரிக்கும்படியாக தன்னுடைய குமாரனை முழுசுமுடி சுமத்தப்பட்டு அந்த இடத்திலே வதைக்க கொடுத்தாரே. காரணம் என்ன? நானும் நீங்களும் அவருக்காக எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை மறந்தவர்களாக சில வேளைகளிலே சாத்தான் போடுகின்ற சில காரியங்களிலே உலக காரியங்களிலே ஏன் எனக்கு இப்படியாக இருக்கின்ற சில பிரச்சனைகளை உருவாக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் நாங்கள் தவறி விழுந்து போகின்றோம். சில வேளைகளில் அப்படியான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஆவியானவர்களோடு கூட பேசுவாராக நாங்கள் எந்த இடத்துல இருக்கின்றோம்? இன்னொரு மனிதனை நாங்கள் கவலைப்படுத்தும்படியாக அல்லது இன்னொரு தேவன் உருவாக்கி அந்த இடத்திலே ஜீவ சுவாசத்தை கொடுத்து வைத்திருந்த ஒரு மனிதனை கண்ணீர் சிந்தும் படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் அனுப்புவேன் என்று சொன்னார், அல்லது என்னுடைய குடும்பம் அனுப்புமே என்று சொன்னார், அல்லது என்னுடைய சவுல் அனுப்புவார் என்று சொன்னார், அல்லது என்னுடைய சபை அனுப்புவோம் என்று சொன்னார், தேவனுடைய பார்வையிலே அது ஒரு பெரியார் ஒரு காரியமாக இருக்கின்றது. சிதறிவிட்ட ஒரு ஆட்டுக்காக தேவன் அனுப்பினை தேடி வருகின்றார். 99 ஆட்களை விட்டு அந்த விலகி போன ஒரு ஆட்டை தேடி ஏறோடு சொன்னார், அவ்வளவு கரிசனை உள்ள தேவனாக இருக்கின்றார். ஒவ்வொருவரையும் குறித்து கரிசனை உள்ள தேவனாக இருக்கின்றார். அப்படி கரிசனையாக உள்ள தேவனாக இருப்போம் என்று சொன்னார். அவர் எங்களுடைய கல்லுகளாகி எங்களை அவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து கழுவி ஒரு புதிய சிருஷ்டியாக எங்களை வைத்திருப்பார் என்று சொன்னார். நாங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் இருக்கின்றோமா? அவருடைய வசனத்தின் படி நாங்கள் நடக்கின்றோமா? அவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. அப்படிங்கிறவர்களே, எங்களுக்கு நாட்கள் போவது தெரியாது, எப்பொழுது என்ன நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது, ஒருவருக்குமே அது தெரியாது. பாசப்பின்னு சொல்வது போல கையில கட்டுகிற கடிகாரத்துக்கு 2 வருஷம் வறண்டி இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு 1 நிமிஷம் கூட வறண்டி இல்லை. எங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் என்று சொல்லி, ஆனால் நாங்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் சொல்லி வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து அப்படியே ஒரு கட்டத்துக்கு வந்த பின்பு திடீரென்று ஒரு நாள் நாங்கள் மறித்து போவோம் என்று சொன்னால், இவ்வளவு காலம் நாங்கள் தேவனுக்காக ஓடியோடி உழைத்தோமே, ஓடியோடி காரியங்களை செய்தோமே, அவ்வளவு ஒரு வீணான காரியமாக போய்விடும். என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகின்ற பொழுது நான் உன்னை அறியேன் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள், எவ்வளவான ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் குத்தப்பட்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, நாங்கள் அதை பகுதியாக எடுக்காதபடி தேவனுடைய கருத்து குலங்களை தாழ்த்தி அவருடைய நித்திய ஜீவனை பெறும்படியாக அவர் நியமித்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியாகத்தான் இந்த காலை வழியில தேவன் எங்களை அழைக்கின்றார். ஏனென்று சொன்னால், நான் எங்களை உருவாக்கினேன், உங்களை சிருஷ்டித்தேன், உங்களை பேர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடையவன் என்று சொல்லுகிற சத்தம் என்னுடைய காது வழியிலே துணைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் இடம் கொடுத்து அவரோடு கூட சேர்ந்திருக்கின்ற வழியிலே தேவன் இந்த காரியங்களை வாக்கப்படுவராக இருக்கின்றார். இந்த பயத்தை குறித்து நான் சொல்லி வருகின்றேன். இந்த பயத்திலே நாங்கள் பார்த்த இப்படியான காரியங்களுக்கு கூடாத பயம் உருவாகின்றது சொல்லி, ஆனால் இந்த பயத்தினாலே நமக்கு என்னென்ன தீமைகள் வருகின்றன,
உங்களுடைய வயிற்றினால உங்களுடைய வாழ்க்கையில என்ன தீமைகளை சாத்தான் கொண்டு வருகிறான் சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் தெரிந்த போது யோபுவின் புஸ்தகம் 3:25 வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், நம்ம நாம் பயப்படுகின்ற காரியம் நம் வாழ்விலே நடைபெற்று விடுகின்றது. நாம் பயப்படுகின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று விடுகின்றது. ஆம்பியமார்களே, நாங்கள் எதை குறித்து பயப்படுகின்றோமோ, எந்த காரியம் எங்களுக்குள்ளே நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி பயத்தோடு கூட நாங்கள் போகின்றோமோ, ஏன் நாங்கள் அந்த காரியத்தை சிந்திச்சு பய சிந்தையோடு கூட போகின்றோமோ, நடைபெறுவது என்ன? நாங்கள் பயந்த காரியம் அது நடைபெற்று விடுகின்றது. யோபு 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி யோபு சொல்லுகின்றார். இந்த பயந்த காரியம் எப்படியாவது ஒரு தனிமட்ட வாழ்க்கையிலே யோபை விட்டு இன்றைய நாளிலே நாங்கள் யோசிப்போம் என்று சொன்னார். எங்களுடைய இன்றைய நாளில் வாழ்கின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பயப்படுகின்ற காரியம் எப்படியாக எங்களுக்குள்ளே வருகின்றது? ஏன் நாங்கள் அதை நாங்கள் பயந்து பயந்து அந்த பயத்திலே நாங்கள் சாக வேண்டி இருக்கின்றது? காரணம் என்ன? எங்களுடைய அறிவு அதிக அநேக வேடைகளிலே எங்களுடைய அறிவு, நாங்கள் படித்துக் கொண்ட காரியங்கள், வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம், என்னுடைய பரம்பரையாக இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, ஜெனடிக்ஸாக வருகின்றது, என்னுடைய அப்பாவின் 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 அப்பாவை பார்த்தேன், அவர் இப்படித்தான் இறந்தார், எனவே எனக்கு இந்த வியாதி வந்தபடினா நானும் இப்படித்தான் போவேன். டாக்டர் சொல்லிவிட்டார் அவருடைய இதுவின் படி உங்களுக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் என்று சொல்லி அவருடைய படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது சரியான சயின்டிபிக் படி பார்க்கறது சரியாக தான் இருக்கிறது, எனவே இப்படியாக நாங்கள் போக போகின்றோம். ஏன் சொன்னார்? அந்த இன்டராக்சன், அதாவது என்னுடைய உலக அறிவு, அந்த அறிவுக்கு மேற்பட்டதாக தேவன் செயற்படுகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இல்லாது போகின்ற வேளையிலே எங்களுடைய அறிவினாலே பயத்தினாலே நாங்கள் நினைத்த காரியம் எங்களுக்கு நடைபெற்று விடுகின்றது. தினத்தில் நாங்கள் மோசையை பார்க்கின்றோம். மோசே அதாவது அந்த ராஜாவின் அரண்மனைகளை 40 வருடங்கள் வளர்க்கப்பட்டவர். அந்த இடத்துல ராஜ சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்று தீர்ந்தவன். அவன் அந்த இடத்துல படித்துக் கொண்ட எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அந்த அரண்மனையை விட்டு அவன் வெளியிலே வந்த பொழுது அங்கே பார்க்கின்றான், எகிப்தியன் ஒருவன் எபிரேயனை குத்தி கொலை செய்வதை அவனை காண்கின்றான். உடனே அவன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய சிந்தனையின்படி தன்னுடைய திட்டத்தின்படி அந்த எகிப்தியனை அவன் உடனே அதை வெட்டி அவனை மண்ணுக்குள்ளே புதைத்து விடுகின்றான். அவன் செய்தான் தான் செய்தது சரி என்று சொல்லி. அடுத்த நாள் அவன் வெளியிலே வந்த பொழுது 2 எபிரேயர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலே அவன் போய் சொன்னான், நீங்க சவுலா இருக்கிறீர்கள், ஏன் உங்களுக்குள்ளே சண்டை நடக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது ஒருவர் சொன்னான், நீ நேற்று அந்த எகிப்தியனை வெட்டி தாட்டது போல இன்றைக்கு என் மேலே நீ அதிகாரம் வைப்பாயோ என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே மோசேயினுடைய சிந்தனை உருவாகினது. தான் படித்த காரியங்களிலே பிரயோசனம் இல்லை. தேவன் சொன்னார், நீ 40 வருடங்கள் அரண்மனையில இருந்தால் நீ 40 வருடங்கள் வனாந்திரத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் வனாந்திரத்துக்கு கடந்து சென்றான். அந்த இடத்திலே அவன் தேவனோடு கூட அவன் இடைப்படக்கூடியதாக இருந்தது. அந்த வனாந்திர பாதையிலே அந்த வனாந்திரமான இடத்துக்குள்ளாக அவன் போகின்ற பொழுது அவன் நினைத்தான், நான் படித்த காரியங்கள் ஒன்றும் முடியாது, அல்லது நான் செய்த காரியங்கள் ஒன்றும் உதவாது, அல்லது என்னுடைய அனுபவங்கள் ஒன்றும் உதவாது, அல்லது நான் தெரிந்து கொண்ட காரியங்கள் ஒன்றும் உதவாது, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபைதான் என்னை தாங்கும் என்று சொன்னதை அவன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் அந்த மோசேயினுடைய முகம் பிரகாசமாக வந்தது. காரணம் என்ன? அந்த வார்த்தையை நம்பினான், வார்த்தையை தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டான், அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், அவனுடைய முகம் பிரகாசமாகினது. அமைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. இரண்டாவது காரியம் பயப்படும் காரியம் நம்முடைய வாழ்விலே நடைபெறுகின்றது. அதே யோபின் புத்தக 4 அதிகாரத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னார். யோபு 4:14-15 தீய ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கின்றோம். நாங்கள் பயன்படுகின்ற பொழுது தீய ஆவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். யோபு 4:15 தீரும் நடுக்கவும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கிடந்தது, என் உடலின் மயிர் சிரித்தது. அதிலே நாங்கள் பார்க்கின்றோம் யோபு 4:15 திகிலும் நடுக்கவும் என்னை பிடித்தது, என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது. இந்த திகிலும் நடுக்கம் எங்களுடைய பயத்தினாலே அங்கே உருவாகின்றது. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிரித்தது. காரணம் என்ன? பயம் வருகின்ற போது, ஏன் நான் பயத்தை குறித்து சொல்லுவேன் என்று சொன்னால், ஏன் தேவன் பயத்தோடு கூட அதிகமாக பேசும்படியாக இடைப்பட்டார் என்று சொன்னால் காரணம் உண்டு. காரணம் என்ன? இந்த பயம் என்னுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகளை எடுப்பதற்கு முதல் காரணமாக அமைகின்றது.
விடவாக்கையில சில தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த பயத்தினாலே சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து விடுகின்றோம். அது இந்த பயத்தினாலே நாங்கள் செய்யக்கூடிய சில காரியங்களை நாங்கள் செய்து விடுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையின் பின்னான பல பகுதிகளை இணைக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே அந்த தேவன் தெளிவாக சொல்லுகின்றார், நாங்கள் பயப்படுகின்ற பொழுது நாங்கள் பயப்படும் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் பயப்படுகின்ற பொழுது தீய ஆவிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அது தீய ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியான வழிகளை அல்லது வாசல்களை நாங்கள் திறந்து விடுகிறோம் என்று சொல்லுகின்றோம். ஒன்று யோவானின் புஸ்தகம் யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம், யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னார். அந்த இடத்திலே நாங்கள் யாருக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். எங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக அந்த இடத்திலே தேவன் யாக்கோபின் மூலமாக சொல்லப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். என்ன, அநேக வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தாக்கங்கள், பிசாசினாலே கொண்டு வருகின்ற தாக்கங்கள், அது பிசாசினுடைய காரியங்களை காண்கின்ற பொழுது ஐயோ பிசாசே என்னை விட்டுவிடு என்று சொல்லி அவனை விட்டு நாங்கள் ஓடுவதாக இருக்காதபடி அவருக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது தேவன் அந்த இடத்திலே கிரியை செய்கின்றார். சாதாரணமாக இது ஒரு தெரிந்த காரியம் தான். நீங்கள் இலங்கை தேசத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நாய் துரத்தினதோ தெரியாது. சில வேளைகளிலே நீங்கள் சைக்கிளிலே ஓடுகின்ற பொழுது திரைத்தி இருக்கலாம், அல்லது ஆட்டியின் வீடு வழியே நீங்கள் கதவை திறந்த பொழுது அது குறைச்சி கொண்டவர்களை திரைத்தி இருக்கலாம். திரைத்தின பொழுது சிரிப்பை பார்த்தா கனவேருக்கு ஓடி இருக்கிறாய். நீங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன, சில வேளைகளை நீங்கள் ஓடி இருப்பீர்கள். நீங்கள் ஓடுகின்ற பொழுது நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த நாய் நீங்கள் ஓடுவதை விட வேகமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும். எந்த இடத்திலே நீங்கள் நிப்பாட்டுகின்றீர்களோ அந்த இடத்திலே சடன் முறை கழித்து அந்த நாய் நிப்பாடும், நீங்கள் திரும்பீர்களோ அது ஓடிவிடும். ஆமே, இது அனுபவம். இது சாதாரண ஒரு அனுபவம் தான். பிசாசின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிசாசனுடைய காரியங்களும் இப்படித்தான் இருக்கின்றது. சில காரியங்கள் பிசாசின் காரியங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு மூலமாக சொல்லப்பட்டு எங்களுடைய காதுகளிலே தேவனுடைய வசனம் போகாதபடி இந்த காரியத்துக்கு போய் இது நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போய் இது நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு போய் இது நல்லா இருக்கும், இப்படி செய்ய இது நல்லா இருக்கும் என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லப்படுகின்ற வேளையிலே அதை பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி அந்த காரியத்தோடு கூட சேர்ந்து போகின்ற பொழுது அது நல்லதாகத்தான் இருக்குமானால் அதன் முடிவு பயங்கரமாக வந்து இருந்துவிடும். ஆனால் அந்த பிசாசு சொல்லுகின்ற பொழுது பிசாசை எனக்கு முழக்கம் எந்த சம்பந்தம், என்னை விட்டு போ, நான் உன்னை வழிக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லி அதை அதட்டுகின்ற பொழுது அது உங்களை விட்டு அது ஓடி போகும். ஏனென்று சொன்னால் உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி தேர் சொல்லி அழைத்த தேவன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னுடைய என்று சொன்னவர் உங்கள் தன்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே நிறைவாக நாங்கள் வைத்திருக்கின்றார். கடைசியாக இரண்டு காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். நாங்கள் பார்த்தோம் அந்த இடத்திலே நாம் பயப்படுகின்ற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்றது. நாங்கள் பயப்படுகின்ற போது தீய ஆவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம். நாம் இன்னும் ஒரு காரியம் நடைபெறுகின்றது, தேவன் கொடுத்த மேன்மையை அல்லது தேவன் கொடுத்த மகிமையை இந்த பயத்தினாலே நாங்கள் இழந்து விடுகின்றோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை அல்லது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை கூட இந்த பயத்தினாலே சில வேடுகளில் நாங்கள் இழந்து விடுகின்றோம். அதை விட 4வது காரியம் ஒரு கடினமான காரியம். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளலாம். 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அறுவரும் பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? எட்டு காரியங்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரதனைக்காரரும் பொய்ய அனைவரும் இரண்டாம் வருடமாகி அக்கினி கந்தூர் வெறுகின்ற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லப்படும். இந்த எட்டு காரியங்களிலே முதலாவதாக தேவன் கொடுக்கப்பட்ட காரியம் பயப்படுகிறவர்கள். ஏனென்று சொன்னால் இந்த பயத்தினாலே அந்த மிகுதி காரியங்கள் அநேக காரியங்கள் அந்த இடத்திலே லிங்க் பண்ணப்பட்டிருக்கிறது, அது தொடர்புபடப்பட்டிருக்கின்றது. எனவே பயம் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கின்றது. சிலவர்களே விசாசாரம் அந்த பயத்தை எங்களுக்கு உருவாக்கி நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்த ஜீவியத்தை விட்டு பரலோக மகிமையை விட்டு அக்னியின் கந்துவம் வெறுகின்ற அந்த கடலிலே நாங்கள் தள்ளப்படும்படியான நிலைக்கு எங்களை கொண்டு வரும்படியாக விசாசனுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளை கிரியைகளை செய்யக்கூடும். அதற்கு எதிராக நாங்கள் இருக்கும்படியாகத்தான் தேவன் அந்த இடத்தை விட்டு நாங்கள் விலகி அதற்கு எதிராக நாங்கள்
காரியங்களை செய்யும்படிதான் தேவன் எங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கின்றார். எனவே இது ஒரு முக்கியமான காரியமாக சொன்னார். நான் ஒரு முறை பிறந்தவன், அதாவது உலகத்திலே ஒரு முறை பிறந்தவன், அவனுக்கு இரண்டு முறை மரணம் என்று சொல்லி, ஒரு தினம் உலகத்தில் அவன் பிறந்திருந்தான் என்று சொன்னால் அவன் முதலாவது தன்னுடைய சரீர மரணத்தை அடைகின்றான், இரண்டாவது தன்னுடைய ஆவியின் மரணத்தை அவன் அடைகின்றான். ஆனால் இரண்டு முறை பிறந்தவனுக்கோ அவனுக்கு ஒரு தினம்தான் மரணம் என்று சொல்லுவார்கள். அதாவது இரண்டு முறை எப்படி பிறக்கின்றான், ஒரு முறை தன்னுடைய தாயின் கருவிலே இருந்து பிறக்கின்றான், இரண்டாவது முறை இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் மறுபடி பிறக்கின்ற ஒரு மனிதனாக வாழ்கின்றான். இரண்டு தினம் அவன் பிறந்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரே ஒரு சரித மரணம் மாத்திருந்தான், அதன் பின்பு அவன் நித்தியமாக தேவனோடு கூட அவன் அரசாளுவான். ஆனால் இந்த இரண்டாம் தினம் இரண்டு தினம் பிறந்தவர்களும் சில வேளைகளிலே அவர்கள் ஒரு தினம் மறிக்காதபடி இரண்டு தினம் மறிக்கிறதுக்கான காரணம் இந்த பயத்தின் காரணமாக இருக்கின்றது. இந்த பயம் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது, பயம் மேலாக ஓங்குகின்ற பொழுது, தேவனுடைய ஆவிக்கு மேலாக பயத்தின் ஆவி அவனை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, தான் வளர்ந்த பாதையை விட்டு விலகி அவன் அந்த கந்தமும் கடலிலே அவன் பங்கடை கந்தம் வெறிகின்ற அந்த அக்கினி கந்தம் வெறிகின்ற கடலிலே பங்கடைகின்ற ஒரு விலகி கூட வரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, இந்த காலைவெளியில் இருந்து அவன் ஆயுதமாக ஆழமாக இந்த வாழ்க்கையில சொல்லுகின்ற காரியம், அவரோடு கூட இணையும்படியாக, அவர் கொடுத்த ஸ்தானத்திலே நாங்கள் நிற்கும்படியாக என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். கடைசியாக மூன்று காரியங்களை சொல்லி முடிக்கின்றேன். பயமின்றி வாழ்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக சொன்னீங்க பிரதர், நீங்கள் பயப்படக்கூடாது சொன்னீங்க, இப்படியான காரியங்களுக்கு போகக்கூடாது சொன்னீங்க, ஏன் இப்படியாக வரக்கூடாது சொன்னீங்க, ஆனாலும் நான் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கின்றேன். ஆனால் என்ன அறியாமலே எனக்குள்ளே சில நேரத்திலே நடக்கின்ற காரியங்கள் எனக்கு பயமாக வருகின்றது. அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில காரியங்களை நினைக்கின்ற பொழுது, ஏன் இப்படி போகின்றது சொல்லி நினைக்கின்ற பொழுது, என்ன அறியாமலே நான் ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறேன் என்று சொல்வேன் என்று சொன்னார். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், சங்கீதம் 23 சங்கீதம் 4 வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னார். இயேசுவே நம்முடைய மேய்ப்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசுவையே நாங்கள் எங்களுடைய மேய்ப்பராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 23:4 வசனம், எல்லோருக்கும் மனப்பாடமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 23:4 வசனம். நான் வர்ண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடே கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதாக இருக்கின்றது. அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் தடியை வைத்திருப்பார்கள். அந்த ஆடுகளை பீறுகின்ற சிங்கமோ கரடியோ வந்து அதை எதிர்த்து போராடுவதற்காக தடியை வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கோலையும் வைத்திருப்பார்கள். காரணம் என்ன? ஆடுகளுக்கு தேவையான இலைக்குடைகளை பறிக்கும்படியாக, அவற்றை உயரத்தில் இருக்கின்ற காரியங்களை இழுத்துக் கொள்ளும்படியாகவும் அவர்கள் அந்த இடத்திலே கோலை அவர்கள் பாவிப்பார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு தடியும் கோலுமாக இருக்கின்றார். காரணம் என்ன? தடியாக இருந்து எங்களை அவர் பாதுகாக்கின்றார், கோலாக இருந்து எங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர் எங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ளே அவர் பெற்றுத் தருகின்றவராக இருக்கின்றார். அதே போல இரண்டாவது நாங்கள் வருவோம் சொன்னால், வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அநேக முறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:33 வசனத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கலாம், அங்கே எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம்படி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியப்படும் என்று சொன்னார், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை எங்களுக்குள்ளே கேட்டு தியானிக்கின்ற பொழுது, அதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, தேவன் தன்னுடைய மேலான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு டிஎல் மூடி என்று சொல்லி ஒரு பிரசித்தமான ஒரு பிரசங்கியா, அவர் லண்டன் தேசத்திலே ஒரு பஸ் ஸ்டாண்டிலே நின்று, தெருவிலே நின்று தன்னுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த இடத்திலே உள்ளவர்கள், நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்த பொழுது, அவர் உங்கள் மேய்ப்பராக இருந்து கோலும் தடியுமாக உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு பிரசங்கத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே இருந்த ஒரு நாஸ்திகன், அதாவது இயேசுவை கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற ஒருவர், தன்னுடைய இரண்டு காதுகளையும் பொத்திக் கொண்டு அவருக்கு முன்னாக அவன் துந்திருந்தாராம். இதை கண்டவர்கள் மற்றவர்கள் இதை கண்டார்கள், ஆனால் இவன் அதை பொத்திக் கொண்டு நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே ஒரு கொசு பறந்து வந்து அவன் காது பொத்தினவனுடைய மூக்கிலே வந்து இருந்தது. அது இருந்த கொசு இருந்திருக்கலாம், அது மூக்கிலே ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்த பொழுது
இதனாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்ன இந்த கொசு என்னை பாடுபடுத்துதுன்னு சொல்லி தன்னுடைய ஒரு கையை எடுத்து அப்படியே அந்த கொசுவை திரத்தி விட்டானான். திரத்தின பொழுது அவன் கையை காதில் இருந்து எடுத்த பொழுது அங்கே டிஎல் மூடி பிரசங்கத்தின் ஒரு வார்த்தை வந்தது, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. எப்படி ஆரம்பித்தது? கத்தாவே நீ காதை படைத்திருக்கிறேன், கடவுளன் இருந்திருந்தால் என்னை படைத்திருக்கிறேன், காது இருக்குது, ஆனால் காது இருந்தும் நான் கேளாதவனாக நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி அவன் அழுது என் மூடியிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பெரியமானவர்களே, ஒரு கொசுனாலே ஒரு மனுஷனை மாற்ற முடியும் என்றார்கள். பேர் குறிக்கப்பட்ட உங்களாலே, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட உங்களாலே, நீங்கள் முன்குறித்த உங்களாலே, சிருஷ்டிக்கப்பட்ட உங்களாலே, பாதுகாக்கப்பட்ட உங்களாலே, பரிசுத்தத்தை பேணி கொண்டு நடத்துகிற உங்களாலே எத்தனை ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமே. அவர் நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம் தான். நாலாவது, கடைசியாக நான் சொல்லுகின்றேன், அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற அப்போஸ்தலர் 4:31 நாங்கள் வருவோம் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 4:31 அங்கே ஆதி அப்போஸ்தலர் சபை அவர்கள் செய்த காரியத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆதி அப்போஸ்தலர் சபைகள் செய்த காரியம் என்னவாக இருந்ததோ அதே காரியத்தை நாங்கள் அதே சிந்தையோடு அதே நோக்கத்தோடு நாங்கள் செய்கின்ற வேளையிலே 1000 ஆத்துமாக்களை எங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமே. அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று சொல்லி நாங்கள் காண்கின்றோம். தேவ வசனத்தை தைரியமாக சொல்லுவதற்கு அல்லது அவருடைய வாழ்க்கையில செய்த ரகசியங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரசித்தப்படுத்துவதற்கு, தேவனை அறியாத மக்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்வதற்கு, அல்லது அவருடைய வார்த்தையின் படி கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையின் புதிய நோக்கத்துக்களை நாங்கள் கடந்து செல்வதற்கு இந்த பயம் ஒரு தடையாக இருக்கின்றது. இந்த பயத்தை இந்த காலை வேளையிலே தேவன் எங்களை விட்டு நீக்குவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த பயத்தை நீக்கி தேவன் கொடுத்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தின் மகனாக மகளாக அழைத்துக் கொள்ள வேண்டியது எங்கள் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, அந்த கடமையை செய்வதற்காகத்தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அவருடைய ஆவியினால் நாங்கள் நிரப்பப்படுகின்ற பொழுது அந்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளே நிறையப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிறைந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். முக்கியமான காரியம் ஒரு இடம் ஒரு மனம் ஒற்றுமை. ஒரு இடம் ஒரு மனம் ஒற்றுமை. நாங்கள் எப்பொழுது ஒரு மனதோடு கூட ஒரே இடத்திலே ஒரே தேவனை நோக்கி அவருடைய ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்திருந்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக நாங்கள் செயற்பட ஆரம்பிக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய திட்டத்தின் பகுதிகளை எனக்கும் உங்களுக்குள்ளாக நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். செய்தியை முடிக்கும் என்பதாக அந்த இடத்திலே தேவனுடைய முழு விருப்பமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிசாசுடைய அந்தகார நெருப்பின் அக்கினிக்கும் வேதனைக்கு அவர்கள் போகாதபடி ஒவ்வொரு ஆத்துமாவையும் தன்னுடைய பல்லவ ராட்சியத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இதயத்தின் துடிப்பாக இருக்கிறது, அவருடைய வாஞ்சியாக இருக்கின்றது. அதனால் தான் என்னையும் உங்களையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி, அதாவது எங்களை சிருஷ்டித்து எங்களை உருவாக்கி எங்களை பேர் சொல்லி அழைத்து நீ பயப்படாது நீ என்னுடையவர் என்று சொல்லி என்னையும் உங்களையும் வைத்திருக்கின்றார். நாங்கள் வந்திருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ இப்படியாக நடந்து போவது நடந்து போட்டும் என்று சொல்லுகின்றோமா? அது இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க சுவாமி. ஆவியானவர் எங்களை நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய திட்டத்தை செயற்படுகின்ற ஒரு மகனாக, உங்களுடைய திட்டத்தை கொண்டு நடத்துகின்ற ஒரு மகனாக இந்த காலவெளியில் நான் மாறட்டும் என்று சொல்லுகின்றவர்கள் மாத்திரம் இந்த வேளையில நாங்கள் இருந்து நின்று கர்த்தருக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமா? நான் அநேக முறை எழுந்திருக்கலாம், அநேக முறை காரியங்களை செய்திருக்கலாம், அநேக முறை பலவிதமான செய்திகளை கேட்டு எங்களை வெவ்வேறு முறைகளிலே நாங்கள் பயன்படுத்தி இருக்கலாம், வெவ்வேறு முறைகளிலே எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கலாம்.
ஆனா இந்த காலை வேளையிலே கர்த்தர் தைரியமாக என்னுடைய மகனை என்னுடைய மகளே என்று சொல்லி எங்களை பார்த்து கேட்கின்றார். எங்களை பார்த்து என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றார். எனக்கு பிரியமான மகனே, நான் சொல்லுகின்றதன்படி இந்த நாளிலே உன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கின்றாயா? உன்னை நான் நிறைத்து, உன்னை நான் உன்னுடைய ஆவியினால நிறைத்து அநேகருக்கு சாட்சியாக நான் உன்னை பயன்படுத்தும்படியாக நான் விரும்புகின்றேனே. அப்படிப்பட்ட உன்னை நான் பார்க்கின்றேனே, உன்னை நான் காணும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேனே. நீ எனக்கு உதவி செய்வாயா? நீ என்னுடைய காரியத்துக்காக நீ கடந்து செல்வாயா? என்னுடைய காரியத்தை நீ செய்வாயா என்று சொல்லி கேட்கின்ற அந்த குரலின் சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயம் நாங்கள் எழுந்து நின்று